நல்லது ரசிகர்களே, இடைவெளிக்கு பிறகு மூன்றாவது நேர்காணல் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பகுதியில் அழகு ஆரோக்கியம் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். பொதுவாக இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி எவ்வாறு எங்களை அழகுபடுத்திக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமான விளக்கங்களை வழங்குவதற்காக அழகுக்கலை நிபுணர் கிரிஜா ராகவன் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் கிரிஜா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அதே போல நினைக்கிறேன், இப்போ எங்களுடைய ரசிகர்கிட்ட இருந்து நிறைய அழைப்புகள் உங்களுக்கு வருது இல்லையா, இந்த இயற்கை அழகை நாங்கள் எவ்வாறு மேம்படுத்திக் கொள்ளலாம், இல்லை வேறு பிரச்சனைகள் சம்மந்தமாக என்ன பிரச்சனைன்றான் சஹான். இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் இதான் அந்த இன்ஸ்டண்ட்டாக உடனுடனடியாக எங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக கெமிக்கல்ஸில் வருது, அதாவது செயற்கையில். இப்போ நாங்கள் இயற்கை எடுத்துக்கிட்டா இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி வந்து என்னையும் உங்களையும் படைத்த ஒரு படைப்பாளர் இருக்கிறாருன்னு, அப்போ அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தானே இவ்வளோ படைச்சிருக்கிறாரு, இவ்வளோ மூலிகைகளை கொடுத்துருக்காரு, இவ்வளோ தானியங்களை கொடுத்துருக்காரு, இவ்வளோ பல வகைகளை கொடுத்துருக்காரு. அப்போ இதில் நாங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ எங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போ செயற்கை எடுத்துக்கிட்டான்னு இன்றைக்கி வந்து யூனிவர்சிட்டி பிள்ளைகள், அதாவது இன்னும் படிக்க வேண்டிய பிள்ளைகள் அவங்க, அதுக்கப்புறமா தான் அவங்க கொஞ்சம் நல்லா ஆக்டிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேணும். ஏன்னா அவங்க செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்து, ஆனால் இன்னைக்கு அவங்க சரியான பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னத்தால முகப்பகுதி அப்படியே, அதாவது சுருக்கங்கள் மற்ற கருவளையங்கள், இந்த மாதிரி பாதிப்பு வாரது காரணம் வந்து அவங்களுக்கு ஒழுங்கான முறையில் நித்திரை இல்லை, அது மாற்றமாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அது ஏன் அப்படி வார காரணங்கள் என்ற தலைமையில் வந்து ஏதோ தலையில் பொடுகு தொல்லையில் இருக்க முடியாது. ஏன்னா இவங்கள் வந்து அவங்க ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து உண்மையாக சொல்ல போனால் வாய்ப்புகள் கிடைக்காது, அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ நான் அவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். என்றாலும் இன்னைக்கு அவங்களுக்கு நான் என்ன விசேஷமாக கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு அதாவது ஃபேஸுக்கு அவங்க ஒரு அவங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் எங்களுடைய ரசிகர்களின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய அல்லது வேறு கோர்ஸ் செய்யக்கூடிய பொம்பளை பிள்ளைகள் இருக்கலாம், அவங்களை எதிர்நோக்குன்ற பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க. இப்போ தலையில் வரக்கூடிய பொழுது பிரச்சனைகள், நிவாரண பிரச்சனைகளுக்கு நீங்கள் சொன்ன அந்த தீர்வுகள், ஓ நான் என்ன சொன்னேன்னா அவங்களுக்கு தீர்வுகள் உடனடியாக ஏழுமான அளவு தண்ணி குடிக்க வேணும். தண்ணி சரியா, என்னென்னா அந்த கெமிக்கல்ஸ் இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியலான ஜூஸஸ் எல்லாம் அவங்க அருந்தக்கூடாதான்னு சொன்னால், ஏழுமான அளவு தண்ணிகளை குடிங்க, ஃப்ரூட்ஸ்களை சாப்பிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இதுகளை இவங்களுக்கு வந்து சமைச்சு ஒழுங்கான முறையில் சமையல் சாப்பிட முடியாது, ஒழுங்கான முறையில் சத்துள்ள உணவும் கிடைக்காது. அப்போ ஏழுமான அளவு தண்ணியை நல்லா பராமரிக்க வேணும். மற்றது முகப்பகுதியை வந்து நாங்கள் எந்த நேரம் கழுவிக்கிட்டு இருக்கணும், ஒரு மூணு நாலு முறையாவது நாங்கள் கழுவணும், வாஷ் எடுக்கணும். ஏன்னா சிலவங்க வந்து பாருங்க, டே டைம்ல டே டைம்லயா சிலவங்க வந்து காலமாக இருக்க முகத்தை கழுவுனா அதுக்கப்புறமா அவங்க பெட்டுக்கு போகும் பொழுது, ஆனால் அது பெரிய தவறான விஷயங்கள். ஏன்னா எங்களோட முகப்பகுதி வந்து தூசிகள் பதியும் சீக்கிரம், ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான ஏரியா. இப்போ சில நான் இன்னொன்று கேட்குறேன், இப்போ ஈரளிப்பு கொடுக்கணுன்றதுக்காண்டி வெட் டிஷ்யூஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க தானே? அது கூட நான் சரின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது கூட தவறு. அந்த வெட்டு டிஷ்யூ நீங்கள் பாவிக்கும் பொழுது எங்களை உள்ளுக்கு இருக்க மாய்ஸ்ட் அந்த ஈரத்தன்மை வந்து அந்த அசிட்டிசிட் உறிஞ்சப்படு, ஓகே அது உறிஞ்செடுக்கும். அதை பார்த்து சாதாரண நீரால குளிர்ந்த நீரால கழுவுறது வந்து நல்ல மனசு நல்ல நல்ல ஏன்னா மற்றது அவங்க வந்து இப்போ நான் ஸ்பெஷலாக வந்து பாருங்க, அந்த இன்னைக்கு நாங்கள் செய்கிற போகிற நிகழ்ச்சியும் அந்த கேம்பஸ் பிள்ளைகளுக்கு அந்த ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, அப்போ இவங்க மாதிரி ஆட்கள் வந்து நல்லா தண்ணியாக இருந்துடலாம் ஒன்று, மற்றது வந்து பழங்களை சாப்பிடலாம். பட் அவங்க ஏழுமான அளவுக்கு வீடுகளை போகிற டைமில் அவங்களுக்கு ஒரு ஏஆர் ஆயில் ஒன்று தயாரித்து கொண்டாடலாம். ஏஆர் ஆயில் முக்கியம், மற்றது முகத்துக்கும் பூசக்கூடிய ஒரு முழுமையாக வந்து நாங்கள் அது செய்யக்கூடாதுன்று நான் என்ன ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால், அது வந்து எங்களை தோல் இழுப்படுது. அந்த முகப்பகுதி தோல் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு சாஃப்டான ஏரியா, இளமை காலத்தில் வந்து ஒரு சுருக்கம் வருது, சுருக்கம் வருது, அது காரணமாக அதனால தான் இழுப்படுறது. மற்றது இவங்க வந்து முகப்பகுதி வந்து நாங்கள் எப்படி பராமரிக்க வேணும், எப்படி நாங்கள் முகத்தை கழுவும் பொழுது என்ன மாதிரி நாங்கள் கழுவ வேணும், மற்றும் ஆடா தேய்க்கக்கூடாது சரியா, அது மாத்திரமில்லை நாங்கள் ஸ்க்ரப் பண்ண வேணும், ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஸ்க்ரப் பண்ண வேணும். ஸ்க்ரப்பிங் வந்து ரொம்ப முக்கியம், அந்த ஸ்க்ரப் பண்ணுற வந்து தோல் புதுப்பிக்கிறது. இந்த முகப்பகுதி வந்து நாங்கள் எப்பவும் கவனிச்சுக்கொள்ளணும். மற்றது இயற்கையில் நாங்கள் கழிக்கும் பொழுது அனுசார் நாங்கள் வெளித்தோட்டத்தை மட்டும் கவனித்து சரி வராது. நாங்கள் எங்களை ரூட்டிங்கை சரிப்படுத்திக் கொள்ளணும். எல்லாருமே சொல்லுவாங்க பிஸி பிஸின்னு, எல்லாரும் பிஸி தான். என்றாலும் இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் யோசிக்கக்கூடிய அளவு வரக்கூடாது, ஐயோ நாங்கள் இவ்வளோ இதாக போயிட்டோமே, கண்ணாடி முன்னுக்கு போய் இப்போ எங்களை ஃபேஸை பார்க்கும் பொழுது நாங்கள் இப்படி. இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு டாக்டர் எடுத்தாலும் இன்ஜினியர் எடுத்தாலும் எந்த ப்ரொஃபஷனில் எடுத்தாலும் ஃபீல்டில் இருந்தாலும் அவங்கள இப்போ நாங்கள்
இப்போ டாக்டர்கிட்ட போனாலும் அந்த நீங்கள் சொல்ல வர விஷயம் எனக்கு விளங்க. நான் சொன்னால் நாங்கள் இவ்வளவுதான் இன்னொரு துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றிருந்தாலும் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் சம்மந்தமாக நாங்கள் கூடுதலாக யோசிக்கணும். கூடுதலாக யோசிக்க வேணுமா? நீங்கள் சொன்னீங்க டைம் இல்லை. இயற்கை அளவை பற்றி நாங்கள் கதைக்கிற நேரம் எங்களுடைய மன அமைதி மன சந்தோஷம் முக்கியம். ரொம்ப முக்கியமாக சரி, மன அமைதி மன சந்தோஷத்தை நாங்கள் மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? அதான் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் அதுக்குன்ற ஒரு டைம் ஒதுக்க வேணும். மேடம் மன பாருங்க, விசேஷமாக நாங்கள் இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு நேரத்தை ஒதுக்க வேணும். ஏன்னா நாங்கள் வந்து முதலாவது எங்களுக்குள்ள எங்களோட உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கோ, நாங்கள் நல்லா இப்படி இப்போ இன்னொருத்தரை நாங்கள் பார்க்கும் பார்த்து அது அட்லீஸ்ட் அதே மாதிரி சரிப்படுத்துகிறோம், அவங்ககிட்ட விஷயத்தை கேட்கணும், அதுன்னு ஒரு நல்ல பழக்கம். சிலவங்க அதை ஒன்றும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளும் கூட மறைச்சி வச்சுருப்பாங்க, அது கூட வெளிப்படுத்துகிறாங்களே. அப்படி இல்லை, இப்போ அழகு சம்மந்தம் கதைக்கும் பொழுது நாங்கள் வெளித்தோற்றம் அழகை மட்டும் நாங்கள் பார்க்கக்கூடாது, முக்கியமான அழகு வந்து எங்களோட ஆரோக்கியம் தான். உள்ளம் மற்றும் நாங்கள் உள்ளத்தை வந்து கிளியராக வச்சுருக்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து மற்ற தடபிடன்னு அதாவது அந்த சும்மா தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுற அதெல்லாம் ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் பிஸி. அது ஆண் எடுத்துக்கிட்டாலும் பெண் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களோட அழகு வந்து அவடத்தை அவுட்டாக போயிடும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சில நுட்பங்களை வந்து நீங்கள் கையாளணும். கையாள வேணும், நிச்சயமாக கையாளும். முதலாவது பாருங்கள், நாங்கள் வந்து முதலாவது எதுவும் பார்த்து நாங்கள் ரசிக்க, அதில் வந்து இயற்கையை ரசிக்கணும். இயற்கையை ரசிக்க வேணும், நாங்கள் படைப்பில் இயற்கையை நாங்கள் ரசிக்க வேணும். அதுக்கு வந்து நாங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்ல, நாங்கள் போகிற நேரம் வர நேரம் நாங்கள் செய்கிற நேரம் சமைக்கிறா இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு ரசிக்கணும். நாங்கள் எந்த விஷயம் நாங்கள் சமைப்பது அஞ்சான்னு சொல்கிற மாதிரி நாங்கள் எந்த காரியத்தை செய்கிறோமோ அதை நாங்கள் இப்போ நாங்கள் கழிச்சிட்டு இருந்தாலும் அதையும் நாங்கள் ஒரு ரசிச்சு சந்தோஷம். இப்போ நான் உங்களை எப்படி கதைக்கிறேன், நீங்கள் என்னோட கதைக்கிறீங்கன்னு அப்போ நான் ஒரு ஊக்கமாக உங்களுக்கு இப்போ நான் ஒழுங்கான முறையில் பதில் கொடுக்கும்பொழுது தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேள்வி எங்களுக்கு கேட்கலாம். அதுவும் ஒரு அழகு தான். இப்போ அழகு சம்மந்தமாக நாங்கள் கதைக்கும் பொழுது அன்சான் பெண்களையோ ஆண்களையோ இப்போ நாங்கள் கதைக்கும் பொழுது நடக்கும் பொழுது இன்னொருத்தரோட பழகும் பொழுது எல்லாமே ஒரு அழகு தான். நாங்கள் நிற்கக்கூடாது ஃபேரும் அது வெள்ளையும் கூந்தல் நீளமாக அப்படி அது மட்டும் அழகுன்னு, நாங்கள் முழு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாங்கள் பராமரிச்சுக்கிட்டு வந்தால் தான் அது ஒரு அழகு. முதலாவது அழகுக்கு வந்து முதல் வந்து ஆரோக்கியம், ஆரோக்கியம் உள்ளம், ஆரோக்கியம் உள்ளமா ஆரோக்கியமா இருக்கிறது. அதே போலதான் அஞ்சா நான் சொல்றேன்னா நாங்க நேரத்தை நாங்க ஒதுக்கவன் நல்ல எண்ணங்கள் நல்லதே நாங்கள் நினைப்போம், நல்ல புத்தகங்களை வாசிப்போம், நாங்கள் பாசிட்டிவாக நினைப்போம். என்ன நல்ல அவங்களுக்குள்ள அவங்க வர்ஷிப் பண்ணக்கூடிய இறைவனோட அவங்களுக்கு கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்க படைப்புகளை பற்றி யோசிக்கலாம். என்னத்துக்காக பாருங்கள் இன்றைக்கி இந்த கொரோனாக்கு அப்புறமா அஞ்சான் யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே எதில் முன்னால் வந்தாங்க இல்லை இயற்கையில் தான், இயற்கையில் தான். மற்ற பாருங்கள் எவ்வளோ விதமான இப்போ வந்து எந்த எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு பூஸ்டர் ஒன்று கொலஜன் ஜூஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் நாங்கள் இயற்கையில எங்களுக்கு எடுக்கலாம். வீட்டில் நாங்கள் வெஜிடபிள் எடுத்துக்கிட்டால் கேரட் எடுக்கலாம், பீட்ரூட் எடுக்கலாம், இதுகளெல்லாம் எடுத்து நாங்கள் சாப்பிடலாம், ஜூஸ் குடிக்கலாம். அதுபோல் எங்கள் இப்போ நாங்கள் இயற்கை அழகு தான் நாங்கள் கதைக்க போகிறோம். நாளுக்கு நாள் தான் எங்களுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி பாருங்கள் பச்சை பயிரும் அந்த மஞ்சளும் எடுத்துக்கிட்டா அன்சகா. ஓகே, இன்றைக்கி ரெண்டும் கொண்டு வந்திருக்கீங்க, பாசி பயிர் கொண்டு வந்திருக்கீங்க, இது மஞ்சள், மஞ்சள் ஆமாம், என்ன மஞ்சள், மஞ்சள் பீசஸ். இது நாங்கள் வந்து ஸ்கின்னுக்கு பூசக்கூடிய தோலுக்கு பூசக்கூடிய மஞ்சள். இது நீங்கள் ஆயுர்வேதிக் ஷாப்புகளுக்கு போனால் உங்களுக்கு கிடைக்கும். சரி, என்னென்ன மற்ற மஞ்சள்களை நீங்கள் போடும் பொழுது உங்களோட உடைகளுக்கு வந்து அது பற்றும், அது போகாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ற மஞ்சள் நீங்க கேளுங்க, நாங்க உடம்புக்கு யூஸ் பண்ற இது முழு உடம்புக்கு நாம பயன்படுத்தலாமா? எஸ் எஸ், நீங்க இத வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி, பேஸ்ட் இல்ல பவுடர் ஆக்கி வைக்கவும். நீங்க ஒரு பவுடர் ஆக்கி வச்சு நீங்க ஒரு கிண்ணத்துல வச்சால் உங்களுக்கு டெய்லி முகப்பகுதி முகப்பகுதி, ஏன்னா ஸ்பெஷலாக முகப்பகுதியில் தான் இந்த பெண்களுக்கு ரோமோன்கள் அந்த அடு ஸ்பெல்லாம் ஃபுல்லாகவே சிலவங்க பாருங்கள் த்ரெடிங்கை செய்து போட்டு இன்றைக்கி நான் போன கிழமை ரெண்டு பேர் அந்த மாதிரி த்ரெடிங் செய்து போட்டு முகம் எல்லாம் பார்க்க முடியாமல் இருந்தது. ஏன்னா அதெல்லாம் அது முகப்பகுதி வந்து நாங்கள் விளையாட்டுக்கு ரொம்ப கவனமாக கையாள வேணும். ஏன்னா நாங்கள் வந்து எப்போவும் சொல்லுவோம், ஏன்னா இப்போ காலமாக நீங்கள் வந்து எழும்பின உடனே நீங்கள் நேரத்தை ஒதுக்க தேவையில்லை. நீங்கள் முகத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரிய டைமில் ஒரு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எடுங்க. ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க என்ன செய்யலாம், நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுக்கலாம், அல்லாட்டா நல்ல பியூரான தேங்காய் எடுக்கலாம். எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் போட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு நீங்கள் கழுத்தில் இருந்து முகப்பகுதிக்கு மேல் நோக்கி நீங்கள் மசாஜ் ஒன்று கொடுக்கலாம். இப்போ இது ஆலிவ் ஆயில் வந்து காலையில் போடலாம், போடலாம் போடலாம். ஆலிவ் ஆயில் நீங்கள் சாப்பிடலாம், ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணலாம், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரிப்ளை கிடைக்கும், ஒரு க்ளோயிங் கிடைக்கும், ஒரு ஷைனிங் கிடைக்கும். அது நீங்கள் மார்னிங் நீங்கள் ரெண்டு மூணு நாள் நீங்கள் கண்டினியூவாக செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த மசாஜ் செய்யாமே உங்களுக்கு இருக்கே எல்லாம். அதாவது அன்சார் நாங்கள் ஒன்றுக்கு வந்து நாங்கள் சரியான முறையில் நாங்கள் அதுக்கு அதை பழக்கி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இன்னொருத்தர் சொல்கிறாங்களே நாங்கள் செய்வோம் ரெண்டு நாள் செய்வோம், சிலவங்க அப்படி தானே பொறுமைன்றது இல்லை, அவங்களுக்கு அது அப்ளை பண்ணின உடனே ஒரு சேஞ்சஸ் வரணும், உடனடியாக ஒரு மாற்றம் உடனடியாக வரணும். இன்றைக்கி அது அந்த இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப பேர் ஈடுபட்ட படியால் தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இளம் வயசில் நோய் நொடியில் பாதிக்கப்படுறாங்க, வராத நோய்கள் எல்லாம் வந்திருக்கு. அப்போ அது இல்லை, நாங்கள் இயற்கைக்கு தான் நாங்கள் முதலிடம் கொடுக்க வேணும். இயற்கையை நாங்கள் எடுத்துக்கிட்டால் நாங்கள் எவ்வளோ கஷாயம் இருக்குதுன்னு பாருங்கள், துளசியாக வச்சு கொடுக்கலாம். இப்போ தானே அன்சான் எவ்வளோ எல்லா இளவைகளையும் பாவிக்கலாம், ஏன்னா பிளாயெல்லாம் வைக்கலாம்,
என்ன சகலமும் அதோட அந்த இலைகளை ஜூஸும் செய்யலாம். இப்போ இவ்வளோ இந்த ஈஸி பண்ணியிருக்கிறாங்க வீட்டுங்களில் இருக்கிறாங்க, சரி அவங்களுக்கு அது உடனடியாக செய்து குடிக்கக்கூடியதாக வசதி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனால் நாங்கள் எங்களை மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் தான் முதலாவது நீங்கள் உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில் தான் இருக்கு. நீங்கள் அழகாக இருக்கணும், நீங்கள் இல்லை மற்றவங்களை போல் நாங்களும் இப்படி இருக்கணும்னு நீங்கள் அப்படி சும்மா வெளிப்படையாக யோசிச்சு சரி வரா, அதை நீங்கள் முயற்சி செய்ய வேணும். முயற்சி எடுத்தால் அது சித்தி அடையாளம் என்ற ஒரு வார்த்தையும் இருக்குத்தானே. சரி, ரெண்டு வகையான எண்ணெய்கள் இருக்குது, இது பயன்பாடுகள் சம்மந்தமாக சொல்லுங்கள், இதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஆமாம், இது பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் இது வந்து ஏற்கனவே நான் இவங்களை சொல்லியிருக்கிறேன், வீட்டில் தயாரிச்சும் முறையும் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து அஞ்சார் ஒன்று வந்து ரெண்டு எண்ணெயும் நாங்கள் யாருக்கும் பாவிக்கலாம். ஆனால் சில எண்ணெய் வந்து ஒன்று மூலிகை தைலம் வந்து ஒரு மூலிகை வந்து அதை முழுமையாக அந்த ஃபுல்லாக அதை போட்டுச்சுன்னா அவங்களுக்கு தும்மல் வரும், சளி கிளம்பிடும்ன்றாங்க. அவங்க மாதிரி ஆட்களுக்கு தான் மெட்டெண்ணெய், அதுவும் மூலிகை தான், அது சுருள்பட்ட எண்ணெய்ன்றது. அப்போ அதுகளை நாங்கள் யூஸ் பண்ணலாம், தலைக்கு வைக்கலாம். இவங்களுக்கு அஞ்சான் வீட்டை இருக்கிற கருவேப்பிள்ளையை யூஸ் பண்ணலாம், வெந்தயம், கருவேப்பிள்ளை, கருஞ்சீரகம், இவ்வளோ இருக்குது இன்றைக்கி. பூண்டு, அதாவது மற்றது நீங்கள் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரையும் இன்னும் ஒரு எண்ணெய் இருக்குது, ஆலிவ் ஆயிலும் பூண்டும். பூண்டு வந்து சரியான பெஸ்ட்டான ஒரு மூலிகை. நாங்கள் பூண்டை வந்து நீங்கள் சாப்பிட்லாம், வெள்ளைப்பூடு நீங்கள் சாப்பிட்லாம், அது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மாத்திரமில்லை, நாங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு கோளாறுகள், அது சிலவங்களுக்கு அரிப்புத்தன்மை கூடுதலாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட பூண்டு கொஞ்சம் ரெண்டு மூணு பூண்டை எடுத்து போட்டு ஆலிவ் ஆயிலில் நீங்கள் இப்போ ஒரு 15 ஒரு 20 நாள் போல் நீங்கள் ஊற விட்டு அந்த எண்ணெயை கூட நீங்கள் தலைக்கு பாவிக்கலாம். ஏன்னா இந்த இயற்கையை வந்து நீங்கள் நாளுக்கு நாள் தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்போ இயற்கையை பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்து தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா அதில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள், மாற்றங்கள் மட்டுமில்ல, அவங்க நல்ல ஆரோக்கியம் இன்னும் இன்னும் மெழுகு ஊற்றுமே. ஆக்சுவலாக அவங்க சுறுசுறுப்பாலே அவங்களுக்கு ஒரு நிரந்தரமாகவும் இருக்கும், நிரந்தரமாகவும் இருக்கும். நாங்கள் யோசிக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று ஒரு செயற்கை பொருள் எதுவும் நாங்கள் போட்டால் மனுஷகான் நாங்கள் அதை ஒரு இரு மனசோட தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். அது இதெல்லாம் ஏதாவது அலர்ஜிக் நடக்குமா, அந்த பயந்து தான் நீங்கள் முகத்துக்கு எந்த பாதிப்பும் வராது, இது ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போ இந்த எண்ணெயை பயன்படுத்துகிற நேரம் நாங்கள் எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ எந்த ஏரோயில் நீங்கள் யூஸ் பண்ணினாலும் சரியான முறை வந்து ஈரத்தன்மை இருக்க வேணும். துவாரங்களை மூடுறது, அதுக்கு முதலே நாங்கள் துவாரங்களை போடுறோம், டோனரை போடுறோம். அதே போல தான் நாங்கள் தலைக்கு எண்ணெயும் பாவிக்கிறது. எண்ணெய் வகைகளை முக்கியமாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், இந்த நாலு எண்ணெயும் நீங்கள் முக்கியமாக இருக்க வேண்டிய எண்ணெய். இந்த நாலு எண்ணெயும் உங்களுக்கு அழகு குறி சாப்பிடவும் கூடும், வெளி இதில் நீங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். சார், எனவே நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீர்கள், எனவே இந்த எண்ணெய் வகைகளை உங்களிடம் பெற்றுக்கொள்ள முடியுமா? நான் எனக்கு நீங்கள் கால் பண்ணால் நாங்கள் எப்படி செய்கிற முறையை நான் சொல்லி கொடுக்கலாம். தொலைபேசி 0112-71-98-05. 0112-71-98-05. சரி, இதுதான் தொலைபேசி இலக்கம். எனவே உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி கேட்கலாம் நிச்சயமாக. அதே போல் நிறைய விஷயங்கள், பொதுவாக இந்த இயற்கை என்பது வந்து எப்போதுமே உங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. எனவே இயற்கையை வந்து நாங்கள் வெளியில் பயன்படுத்துவதோடு உங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான பல்வேறு வழிகளை அவர் உங்களுக்காக சொல்லியிருந்தார். பொதுவாக இந்த பெண்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டராகவும் கிரிஜா ராகவன் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இன்னொரு குறிப்பிட்ட நேரமாக இருந்தாலும் எங்களோடு இணைந்து கொண்டு விரைவாக நிறைய விஷயங்களை உங்களுக்காக எங்களோடு பகிர்ந்து கொண்டார். உங்கள் சார்பாகவும் எமது நேத்ரா டிவியின் சார்பாகவும் அவருக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.